வாடா இவ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா வந்து வெண்பா. டே என்னடா சொல்கிற, என்னடா கேம் பேர் இது அப்படின்னு கேட்டு நினச்சோங்களேன். ஆமாங்க, ஏன் இந்த கேமோட பேர் வெண்பான் இருக்குன்னா, இது வந்து ஒரு தமிழ் கேம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்து நினச்சோங்களேன் நம்ம இந்த கேம் ஆட போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த கேம் ஆட போகிறோங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக்கு அப்புறம் ஷேரு, அப்படியே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னா இது ஒரு தமிழ் கேம்ங்க, நம்ம சப்போர்ட்டை நம்ம காமிச்சே ஆகணும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக பார்க்குறேன், தமிழ் கேம்னே ஒன்று வரல, பட் இப்போ ஏதோ ஒன்று வந்திருக்குங்க. ஸோ நம்ம ஆடுவோம். என்னடா அது, அங்கே பாருங்களா, ஏதோ பொரியல் பண்ணிருக்காங்க. ஏங்க எனக்கு கொஞ்சம் பொரியல் அமுச்சு விடுங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே, இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்து திங்க் வெல் பிஃபோர், அதாவது வந்து ஏதோ சொல்கிறாங்க. சரி ஓகே, கேலண்டரு அதான் நான் பார்க்குறேன். ஸோ கேலண்டரில் வந்து டேட்டு போட்டிருக்கு 19. ஓ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஃபேமிலின்னு நினைக்கிறேன். திருவள்ளூர், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒய்ஃப் மட்டும் தூங்குறாங்க. இவங்க தான் வெண்பான்னு நினைக்கிறேன். ஓகே, தூங்கி ஏஞ்சிக்கிறாங்க. என்னங்க அது, பார்க்கவே டயர்டாக இருக்காங்க. சரி ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ போகிறாரு. சரி, இவங்க கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஐயோ சாரி நீ ஏஞ்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஸோ இப்போ இவர் எங்கே போகிறாருன்னா பார்க்க வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவங்க கேட்குறாங்க இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க 8 மணி ஆயிடுச்சு. சரி இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இப்போ வெண்பா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இல்லை, இன்னும் எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நேற்றுலேருந்தே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி நான் என்ன சொல்கிறேன்னா வந்து உன் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணிட்டு இன்றைக்கி நீ வரமாட்டேன்னு சொல்லிடவா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வெண்பான்றவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சர்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சரி இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இப்போ வந்து வெண்பா கேட்குறாங்க, நீங்கள் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் இட்லி மாவு இருக்குது, நான் வேணால் இட்லி சுட்டு தரட்டா, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தக்காளி சட்னியும் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து இட்லி மாவு இருக்குல்ல, நீங்கள் வந்து சீக்கிரமாக நீங்களும் கொஞ்சம் இட்லி மட்டும் போட்டுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. ஸோ அப்படியே போகாதீங்க வெறும் வயிற்றோட அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு இப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஏம்மா எனக்கு இட்லி சுட தெரியாது, பரவாயில்ல நான் வேலைக்கு போகிறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ வெண்பா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது இட்லி தானே, இட்லிலாம் ஈஸியாக பண்ணிடலாம், ஜஸ்ட்டு மாவு எடுத்து போட்டால் டக்குன்னு வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுக்கு இது அவர் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்து இல்லை வெண்பா, இட்லி வேவுறது வெந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், பரவாயில்ல நீ கவலைப்படாத, நான் அங்கே போயிட்டு காஃபி குடிச்சு நான் இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஸோ இப்போ வெண்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து புரிஞ்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து சரி நான் இட்லி பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெயிட் 5 மினிட்ஸ், சே ரொம்ப பாசக்காரங்களாக இருக்காங்களே. ஸோ உடம்பு முடியலனா கூட இட்லி பண்ணித்தரேன்றாங்க. இப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு வெண்பா அதெல்லாம் வேணாம் நீ ரெஸ்ட் எடு அப்படின்றாரு. அதுக்கு ஒய்ஃப் வந்து முடியாது முடியாது முடியாது, நான் வந்து எப்படி இருந்தாலும் நானும் சாப்பிட்டாகணும், நான் எனக்கு லஞ்சு பண்ணுவேன் அப்படியே சேர்த்து பண்ணிடுறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இவங்க பேசுகிறது பாயிண்ட்டு தான் இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நான் ஸ்கூலுக்கு இன்றைக்கி போகிறேன், ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஓ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி நானும் இங்கே ஸ்கூலுக்கு போயிடுறேன், உடம்பு தானே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன் அவங்க உடம்பு முடியாச்சுன்னு தெரியலையே. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சிக்கிட்டாங்கங்க, ரொம்ப நேரம் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்க, இப்போ வந்து ஏஞ்சிக்கிட்டாங்க. சரி இப்போ கேமோட டைட்டில் கார்டு போடுறாங்க வெண்பா. ஐயோ ஏதோ படம் பார்க்குற மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க ப்ரோஸ், ஓகேங்களா? மறக்காம பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓகே இப்போ நம்ம சீக்கிரமாக இட்லி செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பார்க்க டயர்டாக கஷ்டம், எனக்கு கஷ்டமாக இருக்குங்க லைட்டாக, சே பாவம் லைட்டாக ஸ்ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஓகே இப்போ வந்து இங்கே ஒரு புக் இருக்குது, இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வந்து இட்லி செய்வாங்க, அதேமாரி நான் செய்ய போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இட்லிஸ் வந்து இவங்க செய்கிற இட்லி வந்து சாஃப்டாக இருக்க மாட்டேங்குது தான், பட் அவங்க அம்மா செய்கிறது வந்து செம்ம சாஃப்டாக இருக்காங்க. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நான் வந்து சீக்கிரமாக எங்கள் அம்மா வந்து எப்படி இட்லி செய்யணும்னு சொல்லிட்டு நோட்டில் எழுதி வச்சுருக்காங்க, நான் அதேமாரி பண்ணி பார்க்க போகிறேன், அப்போ தான் வந்து சாஃப்டாக இட்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. ஓ அப்படி, ஓகே இவங்க அம்மா வந்து நல்லா இட்லி சுடுறாங்க போல். இவங்க வந்து கொஞ்சம் கல் மாரி, அதை நம்ம வீட்டில் இட்லி செய்வாங்க பார்த்தீங்கன்னா, கல் மாரி கச்சாவா பள்ளியில் உடஞ்சிரும்ல, அதேமாரி செய்கிறாங்க போல். ஓகே இந்த ரெசிபியை கொண்டு போயிட்டு நம்ம வீட்லேயும் காமி, நீங்கள் உங்கள் வீட்டில் காமிங்க ஃப்ரெண்ட், எப்படி வந்து பூ போல் இட்லி செய்வது அப்படின்றத காமிங்க. இந்த நிறைய பேரண்ட்ஸ் தெரியுங்க ஸ்கூலுக்கு சமைக்க சோம்பேறித்தனம் பட்டு இட்லி செஞ்சு விட்ருவாங்க, ஏன்னா என் வீட்டில் பண்ணியிருக்காங்க.
இட்லி செஞ்சு விட்ருவாங்க. மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது ஸ்கூலில் சொல்கிறேன், கல் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட், சாப்பிடவே முடியாது ஃப்ரெண்ட். ஓகே இப்போ பாருங்கள், பஞ்சு மாரி இட்லி வேணும்னா என்ன பண்ணோன்னா, டவல் போடணும் ஓகேங்களா, டவல் போட்டு மாவு ஊற்றணுமா. ஸோ அந்த டவல் போடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி மாவுலாம் ஓட்ட ஓட்டையாக இருக்கணும். ஏய் ஆமாங்க, எங்கள் வீட்டில் இருக்க இட்லி இதில் வந்து ஓட்டை இருக்காது, இங்கே பாருங்களேன் அந்த இட்லி ஊற்றுவோம்ல அதுலேயும் ஓட்டை இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தால் தான் நல்லா ஆவி போய் இட்லி வந்து பஞ்சு மாரி வருமா. ஓஹோ இனிக்கே போய் இது வாங்குறேன்டா, இனிக்கே இது போய் வாங்குறேன்டா, இது காஸ்ட்லியாக தான் கடன் வாங்கி வச்சு வாங்குறேன்டா, இன்றைக்கி இந்த மிஷினில் வாங்கி வரேன்டா ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டவல் வச்சு பண்ணுமா, எங்கள் அம்மா வந்து பார்த்தினா இப்படி தான் பண்ணுவாங்களா, அதனால தான் ரொம்ப சாஃப்டாக இட்லி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ நம்மளும் இன்றைக்கி இதேமாரி செஞ்சு ஒரு சாஃப்டாக ஆச்சு சாஃப்டான பஞ்சு மாரி இட்லி செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை ஊற்றிட்டு தான் உள்ளே வைக்கணும் அப்படின்றாங்க. சரி ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்தமாரி ஓட்டை இருக்கிற இட்லி எடுத்துகிட்டு அது மேலே துணியை வச்சுக்கோங்க, அப்போ தான் உழுவாது. துணியை வச்சுட்டு இட்லி மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிங்களா, இப்போ எடுத்து அப்படி வைங்க எப்படி, விடிஜி இஸ் எ கிரேட் மேன்ரா, விடிஜி இஸ் எ கிரேட் மேன்ரா. ஓகே ஃப்ரெண்ட், இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் வந்து இட்லி வந்து பூ போல வரல, கடித்தாலே பல்லுலாம் உடையுது ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து கேட்கக்கூடாது, இனிமேல் பல்லுலாம் உடையுது ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. நீங்கள் இதேமாரி பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் போட்டாச்சு. இப்போ வந்து ஐயோ ஐயோ தண்ணி ஊற்றாமல் விட்டேனே ஃப்ரெண்ட், அடாடாடாடாடாடா மண்டையில் இருக்க கொண்டைய மண்டையடா தம்பி. சரிங்க, நம்ம வந்து மேலே ரீசெட் பட்டன் இருக்குது, அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் தான் பண்ணி வரணும். தண்ணி இல்லையடா, தண்ணி இல்லையடா, தண்ணி இல்லாமல் எப்படி வரும், இந்தமாரி பண்ணணும் வச்சோங்க, இட்லி வந்து தீஞ்சு போயிடும். ஓகே இப்போ வந்து தண்ணி ஊட்டியாச்சு, தண்ணி தாங்க மெயினு. இப்போ வந்து துணியை போட்டு இதை போட்டு ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் துணி அப்புறம் வந்து பார்த்துட்டுவங்களா, அப்படி ஸ்டைலில் இதை வச்சுட்டு இங்கே வச்சுட்டு அப்படி இழுத்துட்டு அப்படி இதில் வந்து கொஞ்சோண்டு இப்படி போட்டு அப்படி இப்படி போட்டு அப்படி போட்டு வேண்டியது தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவோமா, ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓகே இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு, இப்போ இட்லி வந்து கொண்டாட்டில் வெந்துட போகுது அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. ஓகே இட்லி வந்து வேவுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்நேரத்துக்கு அந்த இட்லி வந்து வெந்திருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம வந்து கொஞ்சம் இந்த மூடியை திறந்து இட்லி எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கீழே இருக்கிற இட்லி தட்டு மூட தான் வெந்திருக்கான், மேலே இருக்கிற ரெண்டு தட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வேக வேலையாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பிளேட்டை வந்து திருப்பாமலேயே டேரெக்டாக வச்சிட்டோமா, ஸோ திருப்பி திருப்பி வச்சா தான் வந்து வேகமா. எங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்படிலாம் வச்சா தான் சில டைம் இட்லி நம்ம வீட்டில் வேக மாட்டேங்குதுல, இதெல்லாம் காரணம் இதுதான் ஃப்ரெண்ட். இன்னும் எல்லாம் புரிஞ்சிருச்சு, இந்த வீட்டில் பண்ணுற அரசியல் ஊழல் எல்லாமே புரிஞ்சிருச்சு. இட்லி திருப்ப தட்டை வந்து திருப்புறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு இங்கே பாருங்க, நம்மளுக்கு கல் மாரி இட்லி போட்டு வேகாத இட்லிலாம் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. பாருங்க இட்லி இனிமேல் நீங்களே பண்ணிக்கோங்க, இப்படி வச்சிட்டிங்களா ஒரு தட்டை, தட்டை வச்சு இப்படி திருப்பிக்கோங்க ஃப்ரெண்ட் ஓகேங்களா. லைட்டாக திருப்பணும், ஏன்னா அந்த சைடில் ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்க, அதுக்கும் இப்போ நம்ம எக்குறோம் பார்த்தீங்களா ஒரு தட்டு, அதுக்கும் கேப் இருக்கணும். இப்போ பாருங்க அது எப்படி இருக்குது, இங்கே பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போட்டுருக்கு பாருங்க, இப்போ ஒரே மாரி இருக்கிற ஒரே மாரி இப்போ டிசைனில் இருக்க தட்டை வச்சா ஆவி வந்து மேலே போவாங்களாம், ஸோ அந்த தண்ணி வேகுதுல. ஸோ என்ன பண்ணுறீங்க, திருப்பி விட்ருங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்க தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இருக்கிற தட்டு மாரி வைக்காமல் இப்படி திருப்பி விட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வைக்கிற தட்டுக்கும் அந்த தட்டுக்கும் வந்து கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ மாவை ஊற்றிட்டு இப்போ இந்த தட்டு இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரணும் ஓகேங்களா, இது இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம், இதுக்கும் அதுக்கும் கேப் வரணும் ஓகேங்களா. ஸோ இது கரெக்டாக இருக்கும், ஸோ அதுக்கும் இதுக்கும் கேப்பு, இதுக்கும் அதுக்கும் கேப்பு. ஸோ இப்போ ஈவனாக இட்லி வேகுங்க. ஏங்க இனிமேல் நானே இனிமேல் வீட்டில் இட்லி செஞ்சு நானே ஜாலியாக போகிறேங்க, இனிமேல் நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறதா இல்லை, பரவாயில்ல இட்லி சூட கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ வந்து இட்லி நல்லா சூப்பராக வந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம், லிட் ஓப்பன் பண்ணிடலான்றாங்க. ஓகே ஸோ இப்போ பாரு ஃப்ரெண்ட், சூப்பராக வந்துருக்கும் நினைக்கிறேன் இட்லி. எப்பா ஒரு வழியாக செஞ்சுட்டாங்க பாவங்க, ஆனால் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சரி இப்போ வந்து இட்லி செஞ்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் தரப்போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஏய் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், நல்லா இருக்குல்ல, ஸ்மைலிங் அந்த மாதிரிலாம் போட்டு. இப்போலாம் சொல்கிறாங்கன்னா வந்து வாவ் நீ வந்து இவ்வளோ இதுலேயும் வந்து கஷ்டப்பட்டு இட்லி சுட்டுருக்க, சரி நீ வந்து எல்லாம் வரைஞ்சிருக்கே அதேமாதிரி என்னோடய தாடியும் வரைஞ்சி வைக்க வேண்டியதானே இட்லியில் அப்படின்னு ஜாலியாக ஒரு விளையாட்டு கேட்குறாரு அவங்க ஹஸ்பண்டு. அப்புறம் வந்து சரி நீ எதுக்கு தவளும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, உன்னை நான் செய்ய சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வேறு என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் இட்லி சுட தெரியாது அப்படின்றாங்க. வெண்பா நான் உனக்கு தூங்க தானே சொன்னேன், உன் இட்லி சுட சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. சரி அதான் சுட்டாச்சில்ல சாப்பிடியா, அப்புறம் வந்து நீ வந்து ரொம்ப பார்க்கவே சோர்ந்து போயிருக்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்க, நீ எதுக்கு சமைக்கிற தேவையில்லாமல் அப்படின்னு வந்து அவங்க ஹஸ்பண்ட் மறுபடியும் அதே பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு
நான் ஒரு நாள் சாப்பிட்லன்னா உனக்கு குறைஞ்சி போயிட மாட்டேன் அப்படின்றாரு. ஸோ இப்போ அதுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாவலன், ஓ இவர் பேர் பாவலனா, ஓகே பாவலன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சரி சொல்லுமா நீ வந்து ஒன்று நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன் அந்தமாரி நேரத்தில் வந்து நீ சாப்பிடாம போனோன்னா அது எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கும், அது வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு சமைக்கிறதோட தூக்கம் முக்கியமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆகிடுது அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் அப்படி நினச்சிக்கிறேன்னு கேட்குறது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது, நீங்கள் சாப்பிடாம போகும்போது நான் தூங்கிட்டு இருக்கும்போது நான் சோம்பேறி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால தான் என்னால் வந்து சமைக்காமல் இருக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் வந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்றத வெண்பா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து நீங்கள் அப்படி சாப்பிடாம போயிருந்தீங்கன்னா என்னால் நீங்கள் நிம்மதியாக தூங்கியிருக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரியே ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து இப்போ வெண்பா சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெண்பா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, உன்னால் ஒரு இட்லி கூட சுட்டுக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு பாவலன், ஆமாம் என் மேலே தான் தப்பு அப்படின்றாங்க. சரி இப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கு போயிடலாம், இப்போது நம்ம இந்தியாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது பட் அது கொஞ்சம் காசு அதிகம், பட்டு நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தேகமாக சொல்கிறாரு. ஸோ அவங்க இவங்க கேட்குறாங்க வெண்பா, சரி நம்ம போயிடுவோம் நீ நம்புறியா, எனக்கு தெரியல கரெக்டாக, பட் நான் வந்து பாஸ்கிட்ட கேட்டு பார்க்குறேன் நான் வந்து திரும்ப நம்ம நாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் நிறைய ஷிஃப்ட் கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் போயிடலாம், ஆனால் அது எல்லாமே என் பாஸ் கையில் தான் இருக்குது, ஆனால் நம்ம கனடாவில் இருக்கிறது, ஓ கனடாவில் இருக்காங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க உனக்கு தெரியும் கொஞ்சம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் அங்கே போகிறது இந்தியாவுக்கு மறுபடியும் போகிறது எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நல்ல ஆப்ஷன் இல்லை நம்ம, ஓகே எனக்கு ஆனால் இந்தியாவுக்கு போன ஆசையாக தான் இருக்குது, பட்டு கனடாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டபுள் மைண்டடாக இருக்காங்க. அதாவது வந்து அவங்க கனடாவும் பிடிச்சிருக்கு இந்தியாவும் பிடிச்சிருக்கு, ஸோ கனடாவிலே இருக்கலாமா இல்லை இந்தியாவுக்கு போகலாமான்றதே அவங்களுக்கு குழப்பமாக இருக்குங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெண்பா நான் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் அப்படியே ஆஃபீஸ் போகிற வழியில் நான் டாக்டர்கிட்ட வேணால் விட்டுட்டு போயிடவா அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை இல்லை பரவாயில்ல நான் தூங்கினா சரியாயிடும், எதுக்கு டாக்டர்கிட்டலாம் போயிட்டு தாளமாக செலவு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ ரெண்டு நாளாக இதே தான் சொல்லிகிட்ருக்க, நான் வா நான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் என்னன்னு சொல்கிறாரு, இங்கே டாக்டர்லாம் வந்து ஃப்ரீயாகவே சர்வீஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெண்பா சிரிச்சுட்டு சரி நான் வரேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ டாக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும், அப்படி தான் நினைக்கிறேன், இல்லைங்க போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, இது அவங்க வீடு தானே, ஆமாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, சிரிக்கிறாங்க, என்னாச்சு உடம்பு சீரியஸ் நினைக்கிறேன், இப்போ தலை வர்றாங்க. ஓகே ஸோ தலை அங்கே மைசில் சாண்டில் சோப் தானே அது அங்கே இருக்கிறது, ஓகே தலை வரிட்டு நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சுருக்காங்க. ஓகே ஸோ வச்சுட்டு பார்க்குறாங்க கண்ணாடியில் அலங்காரம் பண்ணிட்டு தங்க வளையல் எடுத்து கையில் போடுறாங்களா இட்லி சூறா, ஏமா ஏமா அதுக்குன்னு காலையில் தான் இட்லி மத்தியானமும் இட்லி சூடாதம்மா பாவமாக அந்த மனுஷன் ஏதாவது ஒன்று வச்சு உடம்புனா சரி வச்சல ஏதாவது வெய்யுமா. ஓகே அவர் வீட்டுக்கு வந்துட்டார் போல், வெண்பா என்ன பண்ணிகிட்டு இருக்க டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வெண்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், வெண்பா வந்து இட்லி சுட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாஸ் வந்து இந்தியா போகிறதுக்கு வந்து கன்சிடர் கூட பண்ணல, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் போக முடியும், நம்மளால் இந்தியாவுக்கு போனோம்னா நம்ம வேலையை விட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போது கேட்குறாரு, சரி டாக்டர் என்ன சொன்னார் அது முதல் நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அது அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நீ ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அப்படின்றாங்க. ஓ ஓகே நான் சாப்பிட்டா தான் நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. என்னது இட்லியா மறுபடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் இட்லியை தொட்டேன் நீ கெட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்ஃபு. ஏன் ஏன் இப்படி திரும்பி நடத்துகிற என்ன உனக்கு பேகி பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இட்லியை பாரு அப்போ தான் உனக்கு புரியுன்றாங்க. இட்லியை பார்த்தா புரியுமா என்னங்க சொல்கிறீங்க, ஹேய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியுதா, பெரிய இட்லி ரெண்டு பெரிய இட்லி அது அம்மா அப்பா, ஒரு சின்ன இட்லி இருக்குல்ல அது யாருனா குழந்தை, அதாவது வந்து இப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தாங்க அப்படி சொல்ல வராங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ நான் வந்து இங்கே தான் இருந்தாகணும் ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்போ நம்மளால் குழந்தைய வந்து ஃப்ளைட்டெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் குழந்தைய வளர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் அப் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்போ தான் செட் ஆகும், இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலோட இந்தியா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. பட் நம்ம இந்தியா கூப்பிட்டு போனோன்னா நம்ம பையன் வந்து கனடாவில் இருந்தால் நல்லா ஜாப் கிடைக்கும், அப்புறம் அதுக்கு நான் என்னையா இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி திட்டுவான், ஆனால் நம்ம கனடாலே வச்சுருந்தோன்னா எனக்கு ஃப்ரெஞ்சு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோவப்படுவான், ஐயோ அப்படி போனால் இப்படி ஆகும் இப்படி போனால் அப்படி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சொல்கிறாரு
சரி நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் அதான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து திடீர்னு வந்து நம்ம திடீர்னு இந்தியாவுக்கு போயிட்டோம்னா இங்கே இருக்க ஜாப் போயிடும், அப்போ நம்ம பையன் வந்து கொஞ்சம் ஏழையாக வாழ்வானே அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு மண்டே போட்டு குழப்பிக்கிறாருங்க. அப்புறம் வந்து நீ என்ன நினைக்கிற வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு. நீ எதுவுமே பேச மாட்டி அப்படின்ட்டு அதுக்கு வெண்பா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ இப்படி வந்து யோசிக்கிறது போதா நீ சிரிப்பாக வருது, நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் கேட்குறாரு, நீ ஒரி பண்ணல அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்மாக தான் இருக்கேன், அது வந்து நான் ஒரி பண்ணலை. ஏன்னா வந்து தம்பி கொண்டா வெயிட் பண்ணுப்பா பாவலன், நீ வந்து ஒரி பண்ணாத. ஏன்னா வந்து கொஞ்சம் இதெல்லாம் சரியாயிடும், ஸோ நம்ம இங்கே இருக்கலாம், ஒன்றும் ஆகாது, சரியாயிடும் அப்படின்றாங்க. நீ ஷோர் கண்டிப்பாக சொல்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு, அது நம்ம குழந்தை, நம்ம குழந்தை நம்மளை மாதிரி தானே இருப்பான், அவன் வேறு எப்படி இருப்பான், நம்ம சொல்கிறத கேட்பான், நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வெர்ஷன் முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். நல்லா இருக்குல்ல, ஏங்க சூப்பராக இருக்கேங்க, ஒரு மாதிரி ஸ்டோரியாக கொண்டு போகிறாங்க. வெண்பா வில் ரிலீஸ் சூன், ஓகேங்களா? ஓகே, ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆடுறோங்க, கண்டினியூ பண்ணுறோம். நல்லா இருக்குல்ல, சூப்பர் கேம்ங்க, எனக்கு பிடிச்சிருக்கு வெண்பா. இந்த கேம் கிரியேட் பண்ணவங்க கண்டிப்பாக தமிழில் தான் இருப்பீங்க ப்ரோ. சூப்பர் கேம், நைஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு, பட் இந்த கேம் ஸ்டோரியாக போகுமா இல்லைனா வேறு எப்படி போகுமான்னு தெரில. இந்த இந்தியாவுக்கு போகிற மாதிரி, கனடாவுக்கு போகிற மாதிரி, அதுமாரி தான் சூப்பராக இருக்கும், பட் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. பட் நல்லா இருக்குங்க இந்த கேமில், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த கேம் கண்டுபிடிச்சாங்க யாருன்னு தெரில, கண்டுபிடிச்சாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், நான் வந்து பின் பண்ணுறேன், ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும்ல, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, பை கைஸ், பை பை பை. நாளைக்கு என்ன வீடியோ போகலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.